ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை பற்றி நேற்று வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தப்போ சில கேள்விகள்லாம் வந்தது, பட் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லை, இப்போ ரிசல்ட்டை பற்றி பார்க்குறதுனா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான், அவங்க அஃபிஷியலாக அதை தான் சொல்லியிருக்காங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ நான் பேசியிருக்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுற இந்த யூடியூப் சேனலோ, இல்லை இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட் ப்ரொவைட் பண்ணுற மற்ற யூடியூப் சேனல்ஸோ, இல்லை எனி சோசியல் பிளாட்ஃபார்ம், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா அது யூனிவர்சிட்டிக்கு சொந்தமானது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ யூடியூப் சேனல்லையோ இல்லை மற்ற அதர் சோசியல் மீடியாலேயோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறாங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட் டேரெக்டாக ரிசல்ட் பார்க்குற லிங்கை தான் தூக்கி டிஸ்கிரிப்ஷனில் வைப்பாங்க. நானும் அப்படி தான், மற்ற யூடியூபர்ஸ் அப்படி தான் வைப்பாங்க. அதே சமயம் அப்ளிகேஷனில் ரிசல்ட் பார்க்குறீங்கன்னா சிஓஇ ஒன் போர்ட்டல் வந்து யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டல் லிங்க் தான் அதுலேயுமே வைப்பாங்க. அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டி வெப்சைட் தான் அதுவும் கூட்டிகிட்டு போகும். ஒன்றும் அவங்க புதுசாக வேறு எதுவும் வைக்க போகிறதில்ல. வெப்சைட் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்திங்கனா, அவங்களும் யூனிவர்சிட்டி வெப்சைட் லிங்க் தான் தூக்கி கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி லிங்க்கை சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் யூனிவர்சிட்டி வெப்சைட் லிங்க் தான். அதே மாதிரி யூனிவர்சிட்டி அப்டேட் ப்ரொவைட் பண்ணுற இந்த ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி வருது, இல்லாட்டி அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அப்ளிகேஷன்லையோ இல்லை வெப்சைட்லேயோ ஒரு கால மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் யூனிவர்சிட்டி பொறுப்பு கிடையாது, நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வெப்சைட் மட்டும்தான். அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, அதர் சோசியல் மீடியா எனி ஒன் வெப்சைட் ஆப்பு யூடியூப் ஃபேஸ்புக் எதுலேயுமே சர்க்கிள் வருது, ஒரு காலம் க்ரியேட் ஆகுது, அதுக்கெல்லாம் எதுவுமே யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? அதுதான் இதுக்கு ரிசல்ட் வர காரணமா, அப்போ ரிசல்ட் குயிக்காக வந்துருமா, அப்படிலாம் எந்த விஷயமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இவ்வளோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரெகுலராக, அங்கே தான் ரிசல்ட் வர்றது என்ன நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அவ்வளோதான்.